அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் பிப்ரவரி 15 நாளுடைய சிறப்புகளுங்க. இந்த பிப்ரவரி 15 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிர்சா ஆசத்துல்லா பெய்கான் என்பவருடைய நினைவு தினம். யாரு நீங்கள் யோசிக்கலாம், இவர் மிகச்சிறந்த கலீப் அப்படிங்கிறதான். இப்படி சொன்னால் தான், இவர் பேர் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். மிகப்பெரிய ஒரு உருது பாரசீக கவிஞர் மிர்சா கலீப் என்று சொன்னால் அனைவருக்கும் அவரை தெரியும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த கவிஞராக, அதாவது முகலாய பேரரசினுடைய கடைசி ஆண்டுகளில் ஒரு மிகச்சிறந்த உருது பாரசீக கவிஞராக வாழ்ந்தவர்தான் மிர்சா கலீப் அவர்கள். இவருடைய நினைவு தினம் 1869 ஆண்டு பிப்ரவரி 15 நாள் அனுசரிக்கப்படுகிறதுங்க. அதாவது முகலாய சகாப்தத்தினுடைய கடைசி கவிஞர் என்று சொன்னால் அவர்தான் நம்முடைய மிர்சா கலீப் அவர்கள். முகலாய பேரரசு வீழ்ச்சியுறுவதை தன்னுடைய கண்களால் கண்டு வருத்தமுற்று அதில் பல கவிதை வடிகளில் இவர் எழுதியிருக்கிறார் நம்முடைய மிர்சா கலீப் அவர்கள். கலைஞர்கள் என்பவர்கள் அனைவருக்கும் பொதுவானவர்கள். தான் கண்டதை, பார்த்ததை, ரசித்ததை கவிதை வடிவுகளில் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்து செல்பவர்கள்தான் இது போன்ற கவிஞர்கள். இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1769 ஆண்டு உஸ்பெகிஸ்தான் நாட்டிலிருந்து அவருடைய தாத்தா வந்து இவரை இந்தியாவிற்கு வந்து அழைத்து வருகிறார். அப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அகமது ஷா அவருடைய ஆட்சி வந்து நடந்துக்கிட்டு இருந்தது. அதன் பிறகு இவருடைய 11 வயதிலிருந்தே இவர் வந்து கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் கொண்டவர். 13 வயதில் வந்து தன்னோட திருமணம் செய்து கொண்டார். அதன் பிறகு தன்னுடைய கவிதை திறமையால் 1850 ஆண்டு முதல் இவர் முகலாய பேரரசினுடைய 2 பகதூர் ஷா அவருடைய ஆட்சி காலத்தில் வந்து இவர் அரசவை கவிஞராக இருந்தாருங்க. இவர் தான் வந்து 2 பகதூர் ஷாவுக்கே வந்து நிறைய கல்வி கற்றுக் கொடுத்தார், நிறைய பாடங்கள் கற்றுக் கொடுத்தார் என்று சொன்னாலும் அது மிகையாகாதுங்க. இவர் வந்து ஒரு டெல்லி காதலர் என்று சொல்லலாம். ஏன்னா டெல்லி அவர் வாழ்ந்த இடத்தை வந்து அவ்வளவு வந்து ரசிப்புத்தன்மையோட கவிதை எழுதியிருக்கிறார். இந்த உலகம் என்பது உடல், அதில் டெல்லி என்பதுதான் ஆன்மா என்று சொன்னவர். அப்படி தன்னுடைய டெல்லியால் ரசிக்கப்பட்டு ஒவ்வொரு வார்த்தைகளால் செதுக்கியிருப்பார் அந்த கவிதைகளில். அந்த கவிதைகளெல்லாம் படித்து உணர்ந்தால் நமக்கு தெரியும். அது மட்டுமல்ல, இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்து முகலாய பேரரசு காலத்தில் தான் கடித போக்குவரத்து வந்து அதிக அளவில் இருந்ததுங்க. அந்த கடித போக்குவரத்துக்கு அப்போ எழுதும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, கடிதங்கள் வந்து ரொம்ப கடினமானதாக எழுதுவார்கள். அப்போ அதை உரைநடை வடிவில் எளிதாக மாற்றி கொடுத்தவர் யார் என்று சொன்னால் மிர்சா கலீப் அவர்கள் தாங்க. முகலாய பேரரசுடைய கடைசி காலகட்டத்தில் இருந்ததால் இவரால் செல்வாக்காக வாழ முடியவில்லைங்க. தன்னுடைய நண்பர்களுடைய உதவியால் தன்னுடைய குடும்பத்தை நடத்தி வந்தவர் தான் மிர்சா கலீப் அவர்கள். இவர் வந்து உருது மற்றும் பாரசீகத்தில் மட்டும் கிடையாதுங்க, இந்தி பேசும் மக்களுக்கும் இவர் நன்றாக தெரியும். அதிலும் கவிதை புனையக்கூடிய ஆற்றல் பெற்றவர் தான் மிர்சா கலீப் அவர்கள். அவருடைய நினைவு தினம்தான் இந்த பிப்ரவரி 15 நாள். மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.